அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. வேண்டியவனுக்கு ஊத்தி கொடு. இல்ல வேண்டாத டிராவிங் வந்திருக்கு, அதுங்களுக்கு பிளாடர் இருக்க சாராயத்தை ஊத்தி கொடு. பாருங்க, ஜமீன்தார் கவுண்டர் வராரு, அவர் முன்னாடி குடிச்சுட்டு கும்மாளம் போடாதீங்க. அவர் வந்தார்னா உட்கார வச்சு கொதிக்க சூப் குடு போடு. தலை இழுத்து டப்ப ஒரு நாளாவது பொச்சமைக்கு போலீஸ் ஸ்டேஷன் உட்காருங்களா? 24 மணி நேரம் பொட்டி கடையில டீ கடையில அப்படின்னு வேலை. காசு இருந்து இடத்துக்கே வரும். இது கடன் சொல்ற விவகாரம், அதனால இந்த அழுக்கு பிடிச்ச மூஞ்சி எல்லாம் அழகான மூஞ்சி சொன்னா தானே பண்ணுக்குன்னு தராளுக. மானம் போகுது, உள்ள வாங்க. அழுத்தி போடு, அப்படி போடு. என்ன பண்றீங்க? சாண்டு போடுறோம். ஆமா, ஒரு மோட்டர் பைக் ஸ்டாண்ட் போட்டுருக்க, இத்தனை பேர் சேர்ந்து புக்குறீங்களே, நாளைக்கு ஓடுற திருடன் எப்படி பிடிக்க போறீங்க? யாரு பிடிப்பான்னு சொன்னது பங்காளி? நாங்க வாங்குற சம்பளத்துக்கு சைக்கிளுக்கு தான் ஸ்டாண்ட் போடலாம், நீங்க வாங்குற சம்பளத்துக்கு புல்லட்டுக்கு என்ன, புல் ட்ரைவர்ஸ்க்கே ஸ்டாண்ட் போடலாம். யாராவது இருக்காங்களா பாரு, நாமளே கையெழுத்து போட்டு. என்ன இருக்க கையெழுத்து போட்டுங்க? எதுக்கு? அட, இவன் நம்ம கேடுங்க, தினம் ரெண்டு தடவை வந்து கையெழுத்து போடுறோம்ச்சே. அட, நம்ம அம்மா வாசிங்க பல்ல காட்டலாம். ஏன் விலைக்குள்ள போறியா? ஏய், என்னடா இடையில கருப்பு கருப்பா இருக்கு, எலிகிலி திங்கறியா? எங்கேயும் கிடைக்குது. கிடைச்சா மனசுல கூட திம்பியா? திங்கறது பத்தி ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் தெரிஞ்சவங்களா போயிட்டீங்க. என்ன எப்படி ஆயிட்டேன்? அட, என்னதாங்க இவ்வளவு பண்றது? ஒரு வழக்கமாவது ஒழுக்கமான வழக்கமா இருந்தா பரவாயில்ல, பண்றதெல்லாம் தப்பு. உடம்பு பாதியா உருகி போச்சு. சௌக்கியமா? டெய்லியும் வந்து கையெழுத்து போடுறேன். நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுற, நான் ரெண்டு தடவை கையெழுத்து போடுறேன்னு. ஆமா, மாஞ்சு மாஞ்சு கையெழுத்து போடுறியே, அப்படி என்னதான் தொழில் பண்ணிட்டு இருக்க? எந்தெந்த தொழில் பண்ணா போலீஸ் பிடிக்குமோ அந்தந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தம் போ, பாருங்கோ. ஏட்டம் ஜி, இந்த மாதிரி கேஸ் தான் வருமாக்க? இந்த ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கேஸ் தான் வந்து தொலையுது. அடேங்கப்பா, பங்காளி புள்ள தங்கவேலு படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஊருக்கே சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டானா? அவன் புள்ள எனக்கு இருக்க வழக்கம். நான் என்ன படிக்க மாட்டேன் சொன்ன? விட்டு இருந்தா எம்ஏ வரைக்கும் போயிருப்பேன். எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்குள்ள முக்கு முக்கு முக்கிட்டு வாதியார் அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஏதோ என் பையன்னால உன்ன சும்மா விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க பள்ளிக்கூடம் போனாரு? என் கூட சேர்ந்து குண்டுதான். ஆமா, என் புள்ள படிச்சு போட்டு என்ன பண்ண போறான்? 1000-2000 அடிமை தொழில் செய்யணுமாக்க? என் புள்ள ராசாட்ட சம்பாதிக்கிறானே. பணம் எல்லாம் சம்பாதிக்கிறாருங்க, ஆனா போலீஸ்ல பிடிச்சா பெண்டு கழுந்து போயிருங்கோ. சாராயம் தச்சு தப்பா? சர்க்காருக்கு தெரியாம சந்தன மரம் வெட்டுறோம், ஏதோ சீசன்ல கஞ்சா போறோம், ஊருக்குள்ளே போறோம், காட்டுக்குள்ள தானே தப்பா? தப்புதானுங்க சாமி, ஆனா நீங்க செஞ்ச தப்பு இல்லீங்க. வேலையை படுற சனிக்கிழமையான சாப்பிடறதுக்கு மத்தியானம் ஆயிடுது, முதுகு தேய்க்கிறதுல அப்படி என்னதான் சுகம்? தேய்க்கிற சுகம் தேய்ச்சிக்கிறவனுக்கும் தேய்க்கிறவனுக்கும் தான் தெரியும். ஏகப்பட்ட வேலை இருக்கு சுமாரு. அப்பா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பல்லடம் கோர்ட்டுக்கு ரெண்டு அக்யூஸ்ட கூட்டு போனோம், பாப்பம் பெட்டி கேஸ்ல வாய்தா வாங்கினோம். நீ இப்படி ஸ்லோவா இருந்தா எப்படிறா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உயிர் எடுக்க. நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கறடா, சொந்த பந்தம்னு கூட பாக்காம கை நீட்டி அடிச்சிடுற. உன்னை பாலிஷ் பண்ணதான் நான் கூட வரேன். ஏறி உட்கார். நீ கூட போறீங்களா? உங்கள நம்ப பின்னாடி உட்கார முடியாது. டேய், இது வெறும் என்ஃபீல்ட்ரா, நான் ராயல் என்ஃபீல்ட ஓட்டினவன்டா. அந்த பதவி எல்லாம் வேண்டாம்ப்பா. ஒரு கிலோ இல்ல, 1 டன் போடா லாரில ஏத்து வர. அடி போடு. இல்ல, உன் புருஷன் உள்ள புடிச்சு போட போறாரு பங்காளி. நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா என்னமோ, எங்களை விட 4 எடுத்து கூட படிச்சுட்டாங்க. புல்லட்ல வேஸ்ட் காய போட்டு வர்றிய? யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்து வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடினாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ, இதை நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டுமிட்ட மர்டர், மர்டர். போ பங்காளி. நோ மிஸ்டர் தங்கவேலு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்,
கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய், விலங்கெடுத்து மாட்டு. நானு தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப நாள். யாரது பேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு, என்னடி கெக்கல புக்கலடி சிரிப்பு வேண்டி இருக்கு. போங்கடி. ஏண்டா, அவன் பாஞ்சாலை தான் சேலை அவுத்து விட்டான், சொந்த பாதிரி அவுத்து விட்டேன், வேட்டிய குடுறான். கொஞ்சம் அப்படியா இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரிய. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. ஏண்டா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது, 10 கேஸ் வாய்தா வாங்கினான். என் ரைட்ர ஃபைல் எடுத்து உள்ளவா பாத்தியா? இம்சிய பகாலி, இனிமே உங்க ஒப்பந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடுவேன். சங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா தம்மு தும்மு அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல? ஸ்டாப் த ரிமூவ் த கேப். நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிய. மூடிய வாயா, போடிய தொப்பியா. அப்ப எந்திரிக்கிறதுக்கும் ஸ்டேஷனுக்கு போன சீக்கிரம் தள்ளு. அப்பா காலையில 5:30 மணி நீ அசந்து தூங்கிட்டு இருந்தியா? உன்னை எதுக்கு தொல்லை பண்ணுவானே? நீ எழுந்து வந்துட்ட, இங்க பஞ்சாயத்து வேற. ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா? எப்படி நீ அவனை கை நீட்டி அடிப்ப? 75 புக் பண்ணி 3 மாசம் உள்ள தள்ளிடுவேன். அட நீங்க ஒண்ணு, நானும் ஆணு மட்டும் சொல்லி பாக்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் புல்லா தண்ணி வர அடிச்சிருந்தானா? அதான் 2 உடு விட்டேன். எப்பயாரு போட்டு உள்ள தள்ளும்? யோ, அவங்கிட்ட நீ சொல்லிட்டேன். நான் எது குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறேன். அவனை புடிச்சு உள்ள தள்ளிட்டா சனிக்கிழமையில நீ வந்து என்ன தேப்பியா? அவன் இல்ல தேப்பா. இவன் யாரு? என் தங்கச்சி பேர. இன்னைக்கு உள்ள புடிச்சு தள்ளிட்டா நாளை பின்ன ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முழிக்க வேணாமா? ஆமா, ஊர்ல இருக்கிறவங்க கூட பங்காளிங்க, மாம மச்சானுங்க, யார்தான் அரெஸ்ட் பண்றது? நம்ம ரெண்டு பேரையும் தான். சட்டையை கழட்டி போட்டு கையில விளங்க மாட்டோம், நம்மளே போய் லாக்அப்ல உட்காந்துக்குவோம். இந்த பாரு தங்க வேலை, கோயில் இல்லாத ஊர்ல வேணாலும் குடியிருப்பேன், ஆனா உங்க ஒப்ப இருக்கிற ஊர்ல நான் குடியிருக்கவே மாட்டேன். டேய் சின்னவனே, அட போயா. இவ சித்தத்திலே இப்படிதான். அட போப்பா. டேய் ஏப்பா, இந்த ஊர்ல போலீஸ் உத்தியோகம் பாக்குறதா வேண்டாமா? ஒரு கேஸை கூட பிடிக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊர்ல கேஸ் புக் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா தப்பு பண்றாங்க? எங்க வீட்டு நாய கூட நான் அடைச்சு வச்சது கிடையாது. ராஜா மாதிரி இருந்த என்ன உள்ள வச்சு பூட்டிட்டல்ல? உன்னை நடு ரோட்ல வச்சு நாய் சுடுற மாதிரி சுடல? என் பேரு பெரியசாமி இல்லடா. இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேச சொல்லி உங்க அப்பா சொல்லி கொடுத்தாருக்கு விட்டு லே போயிருவேன். மரியாதை கடுறேன். பங்காளி வக்கீல் கிட்ட வந்தானா? ஆமா வந்தான். காச காச கண்ணுக்கு முன்னாடி எடுத்து நீட்டிட்டே இருந்தா எனக்கு கூட வாங்கலாம்னு சவலம் தான். ஆனா உன்ன நினைச்ச வாங்காம விட்டேன். என்ன சொன்ன? என்னமோ இவன லாக்அப் இருந்து ஜாமீன்ல இருக்கும்னு சொன்னா, அதெல்லாம் இங்க வச்சுக்காத, கோர்ட்ல வச்சுக்கிட்டேன். ஏய் மகனே, விடியற வரைக்கும் நீ அங்கதான் படுத்திருக்கணும். கோபப்படுறானா? சும்மா தமாஸ். ஏய் யாரா அவன் பம்பரவன்? எங்க பண்ணையாருக்கு சாப்பிட கொண்டு வந்து. யாரா ஐயா? உள்ள இருக்கார் அந்த ஐயாவுக்குங்க. இவரா? ஆமாங்க. அது உங்க பண்ணையில இருக்கும் போது ஐயா, இப்ப நொய்யா எதுப்படா? டேய் கொண்டு வந்து வச்சுட்டு போட. டேய் நில்றா. ஏண்டா, நான் போலீஸ், அவர் சப் இன்ஸ்பெக்டர், நாங்க ரெண்டு பேருமே பொடி பொடியா மீச வச்சிருக்கோம். நீ கேடிக்கு சோறு கொண்டு வர்ற பேடி, உன் ஊரு போடி. நீ என்னடா பெருசா புளியாங்க மாதிரி மீசிய வளைச்சு விட்டுருக்க? டேய், நாளை காலையில உன்னை மீசியோட பார்த்தேன், ஆளையே காணாம அடிச்சிருவேன். மீசியா நீயான்னு யோசனை பண்ணிக்க. போடா, சும்மா கும்பிடாதீங்க, ரொம்ப வளையாதீங்கடா. டேய் பங்காளி, என்ன கேரி நீங்க வைக்க சொல்லிட்டீங்க? நம்ம ரெண்டு பேர் சாப்பிடலாம்னா? ஏ பங்காளி, அல்பத்தனமா அலையறீங்க. நோ, ஐ அம் டூட்டி. லே, கேரி பெருசா இருக்கு, பெரிய இடத்துல போராக்கிறா செஞ்சு வச்சிருப்பாங்க, வாய்க்கு விஷயம் திங்கலான்னு. இது உனக்கு வேண்டாம். நாயர்கடையில முட்டை பரோட்டா எலும்பு குழம்பு வாங்கி கொடு. போடாடே, போலீஸ்காரன் வாங்கி போடுற சாப்பாட சாப்பிடறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? என் வீட்டு சாப்பாடு எனக்கு குடுறா? கண்டா, முதல் முதல்ல லாக்அப்புக்கு வந்தவனுக்கு பசிக்குமாடா? 6 டிபன் கரையில சாப்பாடு கேக்குறா? நீங்க எல்லாம் பிறவி கிரிமினல்ஸ்ரா. போலீஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ அத மரியாதைய சாப்பிடணும், புரிஞ்சுதா? என் பிள்ளைய போலீஸ் வேலையில சேர்க்கிறேன், போலீஸ் வேலையில சேர்க்கிறேன்னு கொண்டு போய் சேர்த்தீங்க. எப்படி அடிபட்டு வந்திருக்கான்னு பாருங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது. ஏண்டி, சப் இன்ஸ்பெக்டர் வராருன்னு சொன்னதும் ஊரே உன் பிள்ளைய பார்த்து சல்யூட் அடிக்குது. அப்ப குழுகுழுன்னு இருக்குதுல்ல, அதே மாதிரிதான் அடிப்பட்டாலும் ஆறுதல் பட்டுக்கணும். நீ ஏன் ரிஸ்க் எடுத்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க? என்ன பண்ணலாங்கிற? அவங்கள மாட்டிக்கிட்டா புடி,
இல்லன்னா ஸ்டேஷன் உட்காந்து பேப்பர் படிச்சுக்க வேண்டியதானே? ஐய், உன்னை மாதிரி டீச்சரா பார்த்து பாஸ் பண்ண உண்டு. சாமியோ, பெரிய கவுண்டரோ சின்ன கவுண்டரோ உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காருங்க. இப்ப சாராய் கடை கவுண்டர் போயிட்டு தர போறேன். சொல்லி வையே, ஒரு நாள் அப்ப மக ரெண்டு பேரையும் முட்டிக்கு முட்டி தட்டி அவங்க கூட்டத்தை அடக்குறான். இங்க பாருங்க, இவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் வேகம் குறையும். ஏமா வாச, அந்த பிள்ளையார் கோயில் பூசாரி புரோக்கர் தானே? திண்டுக்கலுக்கு பக்கத்துல செத்தநாயக்கம்பட்டிங்கிற கிராமம், 15 ஏக்கராவில் தினந்தப்போட வீடு, நல்ல குடும்பம், 2 பெண் குழந்தைங்க. இந்தாங்க பொண்ணோட ஜாதகமும் போட்டோவும். குடும்பமே சேர்ந்து விளையாட்டு, அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? இந்த மலங்காட்டுல பொழுது போக வேண்டாமா? போட்ட பாருங்க, பாக்குற மாதிரி இருப்பாங்களா? பாருங்க பாருங்க, பேரு பெரியசாமி, நல்ல வசதியான குடும்பம். பாருங்க போட்டோவ. மொழியே சரியில்லையே, 420 லுக் இல்லமா? ஆமாப்பா, காட்டுங்க. அதுல ஒரு சிக்கல், பையனுக்கு செகண்ட் பிசினஸ் உண்டு. செகண்ட் பிசினஸா? அது என்னங்க? ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அப்படினா உங்க அம்மா புரிஞ்சிருமா? அடியே, கோர்ட் கேஸ் நடந்துட்டு பாருங்க. ஐயோ, அப்படினா அந்த மாதிரி குடும்பம் நமக்கு வேண்டாங்க. ஆமா சாமி, அதை வேங்க உள்ள வைங்க. நீங்க அதை, நீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் ஓட்டு வைங்க. அடுத்து தருங்க, அதுவும் கோயம்புத்தூர். ஆமாங்க, அவன நோட் அடிக்கிறான். ஆமாங்க. இல்லீங்க, இந்த பையன் படிச்சுட்டு சொந்த ஊர்லயே சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. தங்கவேலுன்னு பேரு, பாருங்க. இந்த பாட்டு ஒரு டைப் இல்லமா? அக்கா எங்க கல்யாணி சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா மாப்பிளைய புடிச்சிருச்சு போல் இருக்கா? அதுல ஒரு சிக்கல், அப்பாவுக்கு பையன் மேல ரொம்ப வருத்தம். ஏன் கண்ட பக்கம் கை நிட்டானா? நீட்ட மாட்டானேன்னு வருத்தம். அடடா, இப்படி கூட டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா? ஐயரே, நம்ம பொண்ணு போலீஸ் ட்ரைனிங் செலக்ட் ஆகி லெட்டர் வந்திருக்கு, நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணும். இப்ப வந்து ஜாதகத்தை கொடுத்து குழப்பறீங்க. என்னங்க இது? சப் இன்ஸ்பெக்டர் சம்பந்தமே வந்திருக்கு, போலீஸ் வேலை ட்ரைனிங் அதுன்னு. உங்களுக்கு புத்தி கிடையாது, அறிவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஐயரே, நான் சொல்றேன், ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை வர சொல்லுங்க, பொண்ணு பாக்க. அதுல ஒரு சிக்கலுங்க. எல்லாத்துலயும் சிக்கல் வச்சு இரண்டு மேல எதுக்கு வந்தேன்? இல்லீங்க, பையன் கேஸ் பிடிக்க போய் அடிபட்டு பாகப்பிரிவு சிவாஜி கணேசன் லெவல்ல இருக்காரு. முக்கியமான பார்ட்டியே பரவாயில்லைங்க. அப்புறம் என்ன? வரச்சொல்லியா? ஆடி மாதம் வந்து அப்படியே வரச்சொல்லியா?